வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலின் தென்மேற்கில் நிலை கொண்டுள்ள நிவர் புயல் அதிதீவிர புயலாக மாறி மாமல்லபுரம் காரைக்கால் இடையே நாளை கரையை கடக்கும். வானிலை மையம் அறிவிப்பு. புயலால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. செங்கல்பட்டு, விழுப்புரம், தஞ்சை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் பேருந்து ரயில் சேவைகள் ரத்து. புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். தமிழகம் உள்ளிட்ட 3 மாநில முதலமைச்சர்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். கொரோனா தடுப்பூசி தயாரானதும் அதனை விநியோகிப்பது குறித்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் இன்று ஆலோசனை. சர்வதேச முதலீட்டு மையமாக இந்தியாவை உருவாக்க பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். மசூதிகளில் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு முன்பு தீவிரவாதத்திற்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும். பங்களாதேஷ் அரசு அறிவுறுத்தல். விரிவான செய்திகள். வங்கக்கடலின் தென்மேற்கு பகுதியில் தமிழகத்தின் கடற்கரைக்கு அப்பால் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று முற்பகல் தீவிர மண்டலமாக மாறி மேலும் வலுப்பெற்று நாளை காரைக்கால் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை மைய துணை தலைமை இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் நிவர் புயலாக வலுவடைந்து அதிதீவிர புயலாக கரையை கடக்கும் என்றும் அவர் கூறினார். சென்னையில் நேற்று நிவர் புயல் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து வருவதாகவும் இது நாளை மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்கக்கூடும் என்றும் கூறினார். சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 500 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள இந்த புயல் மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருவதாக தெரிவித்தார். கடலோர மாவட்டங்களில் இன்று 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் புயல் கரையை கடக்கும்போது மணிக்கு 100 முதல் 120 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என்றும் கூறினார். புயல் காரணமாக தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, அரியலூர், காரைக்கால் மாவட்டங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை மற்றும் புதுச்சேரியில் மிக கனமழையும் வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பின் தற்போதைய நிலை குறித்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகம் உள்ளிட்ட பெரும்பாலான மாநிலங்களில் தொற்று கட்டுக்குள் வந்துள்ள போதிலும் டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் தொற்று பாதிப்பு மீண்டும் அதிகரித்து வருகிறது. மேலும் கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டதும் அதனை இந்தியாவில் எவ்வாறு விநியோகிப்பது என்பது குறித்தும் மாநிலங்களில் தற்போதைய பாதிப்பு நிலவரம் குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய ஆலோசனையின் போது முதலமைச்சர்களிடம் கேட்டறிவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து கொரோனா தடுப்பூசியை வாங்க மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்தும் அவற்றை பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்தும் இந்த ஆலோசனையின் போது பிரதமர் முதலமைச்சர்களிடம் கேட்டறிவார் என்று தெரிகிறது. ஊரடங்கு தளர்வு நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட்ட பின்னர் நாடு முழுவதும் ஏற்பட்டு வரும் பொருளாதார மீட்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் பிரதமரின் ஆலோசனையின் போது விரிவாக விவாதிக்கப்படும் என்றும் அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசால் அடிக்கல் நாட்டப்பட்ட மற்றும் தொடங்கப்பட்ட பல்வேறு கட்டுமான பணிகள் குறித்த காலத்திற்கு முன்னதாகவே முடிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். 10 ஆண்டு காலத்திற்கும் மேலாக நீடித்த பல பிரச்சினைகளுக்கு தமது தலைமையிலான அரசு தீர்வு கண்டுள்ளதாக புதுடில்லியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைத்து பேசுகையில் அவர் தெரிவித்தார். மறைந்த பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயி காலத்தில் பேசப்பட்ட அம்பேத்கர் நினைவு சர்வதேச மையத்தின் கட்டுமான பணிகள் அவருக்கு அடுத்து வந்த அரசுகளால் பல ஆண்டுகள் தொடங்கப்படாமல் இருந்ததாகவும் 23 ஆண்டுகள் கழித்து தமது தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கட்டுமானத்தை முடித்ததாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். இதேபோல் தற்போதுள்ள ஆட்சியில்தான் மத்திய தகவல் ஆணையத்திற்கு புதிய கட்டிடம் கட்டித்தரப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார்.
பதினேழாவது மக்களவை அமைக்கப்பட்ட காலத்திற்கு பின்னர் நாட்டில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த காலகட்டத்தில்தான் வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகளை அரசு மேற்கொண்டதாகவும் பிரதமர் கூறினார். தசகம் சே சலி ஆ ரஹி சமஸ்யாயே டாலனே சே நஹி உன்கா சமாதான் கோஜனே சே சமாப்த ஹோதி ஹே. சிர்ஃப் சாம்சதோ கே நிவாசி நஹி बल्कि यहां दिल्ली में ऐसे अनेकों प्रोजेक्ट्स थे जो कई कई वर्षों से अधूरे थे, लटके पड़े थे. कई इमारतों का निर्माण इस सरकार के दौरान ही शुरू हुआ और तय समय में और तय समय से पहले समाप्त भी हुआ. 16, 17, 18 की ये उम्र किसी युवा लोकतंत्र के लिए भी उतनी ही महत्वपूर्ण है. आप देखिए अभी 2019 के चुनाव के साथ ही हमने 16वीं लोकसभा का कार्यकाल पूरा किया है. ये समय देश की प्रगति के लिए, देश के विकास के लिए बहुत ही ऐतिहासिक रहा है. 2019 के बाद से 17वीं लोकसभा का कार्यकाल शुरू हुआ है. इस दौरान भी देश ने जैसे निर्णय लिए हैं, जो कदम उठाए हैं, उनसे ये लोकसभा अभी ही इतिहास में दर्ज हो गई है. பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான புதிய குடியிருப்பு சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் பல்வேறு வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ளது. டாக்டர் பி டி மார்க் சாலையில் ஏற்கனவே இருந்த 80 ஆண்டுகள் பழமை வாய்ந்த 8 பங்களாக்களை இடித்துவிட்டு 76 குடியிருப்புகள் கொண்ட அடுக்குமாடி கட்டப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று காலத்திலும் பணிகள் பாதிக்கப்படாமல் குறித்த காலத்திற்குள் முடிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. லக்னோ பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை காணொலி மூலம் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். இதுகுறித்து பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாளை மாலை நடைபெறும் லக்னோ பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழாவில் பிரதமர் பங்கேற்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு தபால் தலை ஒன்றையும் பிரதமர் வெளியிடவுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Hey girls! Hi! Congratulations! இன்னைக்கு பார்ட்டி வேணும். முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம். பீட்சா பார்ட்டி. ஏ! சரி, கார்டியும் பின்னையும் கொடு. ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI சொல்லுது உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருகிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. பை கேர்ள்ஸ். எங்க போற? கேக்கலையா? நோ ஷேரிங். RBI சொல்லுது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. நிவர் புயல் நாளை கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செங்கல்பட்டு, புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள் உட்பட 7 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் பேருந்துகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் நாகப்பட்டினம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் நிவர் புயல் பாதிப்பை ஏற்படுத்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் அந்த மாவட்டங்களில் தீவிர கண்காணிப்பை மேற்கொள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள நிவர் புயல் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே நாளை கரையை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மூத்த அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். புயல் காரணமாக புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய 7 மாவட்டங்களில் கண்காணிப்பு அலுவலர்கள் முகாமிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். இந்த 7 மாவட்டங்களில் இன்று பிற்பகல் 1 மணி முதல் பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்.
வருவாய், உள்ளாட்சி, தீயணைப்பு, பொதுப்பணி, நெடுஞ்சாலை, நகராட்சி, மின்சார வாரியம், சுகாதாரம் உள்ளிட்ட துறைகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டுள்ளார். தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் அங்கு அடிப்படை வசதிகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். கடலோர கிராமங்களில் உள்ள மீனவர்களின் படகுகள் உள்ளிட்ட உபகரணங்கள் பாதுகாப்பாக வைத்திட வேண்டும் என்றும் தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கினால் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகளை அறிவுறுத்தினார். ஏரிகள் மற்றும் நீர்நிலைகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் உடைப்பு ஏற்பட்டால் உடனடியாக சரி செய்ய போதுமான மணல் மூட்டைகளை தயார் நிலையில் வைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மீட்பு பணிகளில் ஈடுபட தேசிய பேரிடர் குழுக்கள் கடலூரில் 6 பிரிவுகளாகவும் சென்னையில் 2 பிரிவுகளாகவும் தேவையான கருவிகளுடன் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரிய பணியாளர்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். பொதுமக்கள் அத்தியாவசிய தேவையின்றி வீடுகளை விட்டு வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். நிவர் புயலை எதிர்கொள்ள தமிழகம், புதுச்சேரி, ஆந்திரப்பிரதேச மாநிலங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து 3 மாநில தலைமை செயலாளர்களுடன் மத்திய அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா நேற்று ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையில் தமிழக தலைமை செயலாளர் சண்முகம் மற்றும் ஆந்திரா, புதுச்சேரியின் தலைமைச் செயலாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புயலை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக அப்போது மாநிலங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தேசிய பேரிடர் மீட்புப் படை, தேசிய நெருக்கடி மேலாண்மை குழு மற்றும் இதர அமைப்புகளுடன் இணைந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர். சர்வதேச முதலீட்டு மையமாக இந்தியாவை உருவாக்குவதற்கு பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்திய தொழிலக கூட்டமைப்பான சிஐஐ சார்பில் நடைபெற்ற தேசிய கருத்தரங்கில் பேசிய அவர், கொரோனா தொற்றால் ஏற்பட்ட நெருக்கடியை பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பாக இந்தியா பயன்படுத்திக் கொண்டது என்று கூறினார். இந்த நெருக்கடியான காலகட்டத்திலும் தீவிர சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கு கிடைத்த வாய்ப்பை பிரதமர் நரேந்திர மோடி நழுவ விடவில்லை என்று கூறிய அவர், பல ஆண்டுகளாக இந்த சீர்திருத்தங்கள் நிலுவையில் இருந்து வந்தது என்றார். நிதி சார்ந்த செயல்பாடுகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் அரசின் பங்கு விலக்கல் செயல்திட்டங்கள் தொடரும் என்றும் அவர் கூறினார். Big, small, medium are all clearly facing a reset exercise, and that reset is only being strengthened by the government's Atmanirbhar Bharat. Atmanirbhar Bharat again is not something to close India down to be, you know, so self-sufficient only from its own and its own materials and its own skills. The call for Atmanirbhar is more to say, utilize our strength optimally. Make sure our skills are able to calibrate and be of use, and make sure that India stands on its strengths rather than be intimidated by the challenges. அட்டல் எனப்படும் ஆன்லைன் மூலமான அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி பயிற்சி மையங்களை மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நேற்று தொடங்கி வைத்தார். உயர்கல்வி நிறுவனங்களில் பணியாற்றும் ஆசிரியர்களின் மேம்பாட்டுத் திட்டத்திற்காக 22 மாநிலங்களில் 46 ஆன்லைன் பயிற்சி மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. நடப்பு கல்வியாண்டில் புதிய முயற்சியாக பொறியியல், மேலாண்மை, வாழ்த்திறன் உள்ளிட்ட துறைகளில் பயிற்சி அளிக்க இந்த மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் லண்டனை தலைமையிடமாக கொண்ட நிறுவனம் இந்த பயிற்சி மையங்களுக்கு அங்கீகாரம் அளித்துள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். உமாங் செயலி உருவாக்கப்பட்டு 3 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையில் அதன் சர்வதேச செயல்பாடுகளை மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். சர்வதேச அளவில் செயல்படுத்தப்படவுள்ள இந்த செயலி மத்திய வெளியுறவுத்துறை ஒருங்கிணைப்புடன் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் உள்ள மாணவர்கள், இந்திய வம்சாவளியினர், வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் ஆகியோருக்கு சர்வதேச செயலியின் பயன்கள் கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். உலக அரங்கில் இந்திய ஆட்டோமொபைல் துறையை முன்னெடுத்துச் செல்லும் முயற்சியாக மத்திய அரசு 69,000 பெட்ரோல் நிலையங்களில் மின்னணு சார்ஜிங் மையங்களை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. இத்தகவலை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார்.
மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களின் பயன்பாட்டை அதிகரித்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் முயற்சியாக மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பதாக அவர் கூறினார். ஆட்டோமொபைல் துறையின் ஒருங்கிணைந்து அரசின் மாசு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்க முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நாட்டின் முப்படை வீரர்களின் தியாகத்தையும் அரும் பணிகளையும் போற்றும் சிறப்பு வாய்ந்த தினமான கொடிநாளின் முக்கியத்துவம் குறித்த செய்தி தொகுப்பு. தேசத்தின் காவல் அரணாக விளங்கும் இராணுவத்தினர் உள்ளிட்ட முப்படை வீரர்களின் தியாகத்தை போற்றும் கொடிநாள் ஆண்டுதோறும் டிசம்பர் 7ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. பாதுகாப்பு படையினரின் நலன்களை காக்க இந்த நாள் கடந்த 1949ஆம் ஆண்டு டிசம்பர் 7ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. போரில் ஈடுபடும் இராணுவத்தினருக்கு உதவுதல், உயிரிழக்க நேரிடும் பாதுகாப்பு படையினரின் குடும்பத்திற்கு உதவுதல், ஓய்வு பெற்ற முன்னாள் இராணுவத்தினருக்கு உதவுதல் ஆகிய நோக்கங்களைக் கொண்டு கொடிநாள் கொண்டாடப்படுகிறது. தாய் திரு நாட்டிற்காக தங்களின் உயிரை தியாகம் செய்த முப்படை வீரர்களின் குடும்ப நலன்களையும் ஓய்வு பெற்ற முன்னாள் படை வீரர்களின் நலன்களையும் பேணிக் காத்திடுவது நம் அனைவரின் சமூக கடமையாகும். கொடிநாள் நிதியிலிருந்து முன்னாள் படை வீரர்கள் நலத்துறை சார்பில் உயிர் தியாகம் செய்த படை வீரர்களின் குடும்பத்தினர் நலனுக்காகவும் மாற்றுத்திறன் கொண்ட படை வீரர்கள் குழந்தைகளின் கல்வி உள்ளிட்டவற்றுக்கும் உதவி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நாளில் நாமும் நமது சமூக கடமையை நிறைவேற்றிடும் பொருட்டு கொடிநாள் அன்று கொடி விற்பனை மூலமும் நன்கொடை மூலமும் அதிக நிதி திரட்டுவதுடன் நமது பங்களிப்பையும் முடிந்தவரை வழங்கலாம். எல்லையில் இன்னல்களை எதிர்கொண்டு தேசம் காக்கும் நமது வீரர்களை நாம் கொடிநாளில் மனதில் நிறுத்துவோம். தொடர்வது விரைவுச் செய்திகள். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் 6 நாள் அரசுமுறை பயணமாக பஹ்ரைன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், செஷல்ஸ் ஆகிய நாடுகளுக்கு இன்று புறப்பட்டுச் செல்கிறார். முதலில் பஹ்ரைன் செல்லும் அவர் இன்றும் நாளையும் அங்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அந்நாட்டு பிரதமர் சல்மான் பின் அகமது அல் கலீஃபாவை சந்திக்கும் அவர் இருதரப்பு விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். தொடர்ந்து வரும் 25-26ஆம் தேதிகளில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலும், 27-28ஆம் தேதிகளில் செஷல்ஸ் நாட்டிலும் அமைச்சர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டத்தில் புயலால் பாதிக்கப்படும் என்று கண்டறியப்பட்ட பகுதிகளை தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் நேரில் சென்று பார்வையிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். புயல் கரையை கடக்கும் போது விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று அப்பகுதி மக்களையும் மீனவர்களையும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அரசு அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். மக்கள் தங்குவதற்கான நிவாரண முகாம்கள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் கலந்து கொண்டு 532 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கொரோனா தொற்று பாதிப்புள்ள தற்போதைய சூழலிலும் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு முதியோர் உதவித்தொகை, திருமண உதவித்தொகை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கூறினார். திமுக உயர்நிலை செயல்திட்டக்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நேற்று நடைபெற்றது. முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்ற இக்கூட்டத்தில் கட்சியின் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் மேற்கொண்டு வரும் தேர்தல் பிரச்சாரம் மாநில அரசின் தடையை கடந்து தொடரும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சில சிறப்பு ரயில்களை ரத்து செய்து தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து தஞ்சாவூர் மற்றும் திருச்சி வரை இயக்கப்படும் சிறப்பு ரயில்களும், தஞ்சாவூர் மற்றும் திருச்சி ரயில் நிலையங்களிலிருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் சிறப்பு ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தஞ்சாவூர் சென்னை எழும்பூர் சிறப்பு ரயில்கள் இன்றும் நாளையும், திருச்சி சென்னை எழும்பூர் சிறப்பு ரயில்கள் நாளை மட்டும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பீகார் சட்டப்பேரவை தேர்தல் முடிவடைந்து புதிய அரசு பொறுப்பேற்ற பின்னர் முதல் பேரவைக் கூட்டம் நேற்று தொடங்கியது. இடைக்கால பேரவைத் தலைவராக நியமிக்கப்பட்ட ஜித்தன்ராம் மாஞ்சி புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். 200 உறுப்பினர்கள் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். நடந்து முடிந்த தேர்தலில் ஐக்கிய ஜனதாதளம், பிஜேபி கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று நிதிஷ்குமார் தலைமையில் புதிய அமைச்சரவை அண்மையில் பொறுப்பேற்றது. தமிழகத்தில் நேற்று மேலும் 1904 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாகவும், புதிதாக 1624 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இதுவரை பாதிக்கப்பட்ட 771619 பேரில் 747754 பேர் குணமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது.
தற்போது 12,245 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்று மேலும் 17 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 11,622 ஆக அதிகரித்துள்ளது. மாவட்டத்தை பொறுத்தவரை சென்னையில் 482 பேருக்கு புதிதாக நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா. தொடர்வது உலக செய்திகள். மசூதிகளில் உள்ள இமாம் போன்ற நிர்வாகிகள் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு முன்னர் பயங்கரவாதம் மற்றும் தீவிரவாதத்திற்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பங்களாதேஷ் அரசு அறிவுறுத்தியுள்ளது. மத தலைவர்கள் இத்தகைய நடவடிக்கைகளை மசூதிகளில் பிரச்சாரமாக மேற்கொள்ள வேண்டும் என அந்நாட்டு மத விவகாரங்களுக்கான அமைச்சகம் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மத ரீதியான விஷயங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ள அம்சங்களை இமாம் உள்ளிட்டோர் தெளிவான விளக்கங்களுடன் எடுத்துக்கூற வேண்டும் என்றும் அனைத்து மசூதிகளிலும் இந்த சுற்றறிக்கையை பின்பற்ற வேண்டும் என்றும் பங்களாதேஷ் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. உலக அளவில் பயங்கரவாதம் மிகப்பெரிய சவாலாக ஏற்பட்டுள்ள சூழலில் அனைத்து மதங்களைச் சேர்ந்தவர்களும் அதற்கு எதிரான நிலைப்பாட்டை அறிவுறுத்த முன்வர வேண்டியது அவசியம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள ஜோ பைடனுக்கான சான்றிதழை மிக்சிகன் மாகாண நிர்வாகம் வழங்கியுள்ளது. இந்த தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக தற்போதைய அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டி வரும் நிலையில் அவருக்கு இந்த அறிவிப்பு பின்னடைவாக அமைந்துள்ளது. மிக்சிகன் மாகாணத்தின் தேர்தல் முடிவுக்கான சான்றிதழ் வழங்கப்படாமல் இருந்தது. நீதிமன்றம் வரை டிரம்ப் சென்ற போதிலும் அவரது மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்நிலையில் ஜோ பைடன் வெற்றி பெற்றதாக மிக்சிகன் அறிவித்திருப்பது டிரம்பிற்கு மேலும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். கொரோனா தொற்று காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ள டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளையும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாராலிம்பிக் போட்டிகளையும் அடுத்த ஆண்டு நடத்த ஜப்பான் முன்வந்துள்ளதை G20 நாடுகளின் தலைவர்கள் பாராட்டியுள்ளனர். இந்த விளையாட்டுப் போட்டிகளை நடத்தும் ஜப்பானுக்கு ஆதரவளிப்பதாக சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் நடைபெற்ற G20 நாடுகளின் உச்சிமாநாட்டின் இறுதியில் வெளியிடப்பட்ட பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருந்தொற்றிலிருந்து மனிதகுலம் விடுபட்டுள்ளதையும் உலக ஒற்றுமையையும் எடுத்துக்காட்டும் வகையில் ஒலிம்பிக் போட்டிகள் அமையும் என்றும் தலைவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இதேபோல் 2022 ஆண்டு பெய்ஜிங்கில் நடைபெறவுள்ள குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளையும் மிகுந்த ஆவலுடன் எதிர்நோக்கி உள்ளதாகவும் G20 நாடுகளின் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்வது பத்திரிகை செய்திகள். நீதிமன்ற உத்தரவை மீற எப்படி தைரியம் வந்தது? சாத்தான்குளம் சம்பவத்திற்கு பின்பும் காவல்துறையினர் தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை. மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் கண்டனம். தினத்தந்தி.
கலந்தாய்வின் போது மருத்துவ இடங்களை தேர்வு செய்து பொருளாதார சூழலால் அனுமதி கடிதம் பெறாத 3 அரசு பள்ளி மாணவர்களுக்கு அனுமதி கடிதம். தினமணி. தமிழகத்தில் 2 நாட்கள் நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு முகாமில் புதிதாக பெயர் சேர்க்க 10,52,000 பேர் விண்ணப்பம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். தினமலர். கேரளாவில் சைபர் குற்றங்களுக்கு எதிரான அவசர சட்டம் வாபஸ். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவிப்பு. தினகரன். ஏழு மாதங்களுக்கு பிறகு சிறு பழ விற்பனை கடைகள் கோயம்பேடு சந்தையில் திறப்பு. பழங்களின் விலை குறைய வாய்ப்பு. ஹிந்து தமிழிசை. இனி உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள் குறித்து காணலாம். மெக்சிகோவில் உயிரியல் பூங்கா ஒன்றில் புதிதாக பிறந்த 5 ஆப்பிரிக்க சிங்க குட்டிகள் தாயுடன் கொஞ்சி மகிழ்ந்து விளையாடுவது அங்குள்ள பணியாளர்களை உற்சாகமடைய செய்துள்ளது. டெலஸ்கலா மாகாணத்தில் உள்ள உயிரியல் பூங்காவில் 2 ஆண் மற்றும் 3 பெண் சிங்க குட்டிகள் பிறந்துள்ளன. பிறந்த 6 மாதங்களான நிலையில் அங்குள்ள பூங்கா பகுதிகளில் ஒன்றாக சுற்றித் திரிவது, கர்ஜிப்பது, சோம்பல் முறிப்பது உள்ளிட்டவற்றில் ஈடுபட்டு விளையாடி வருகின்றனர். சீனாவின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள குன்ஹாய் மாகாணத்தில் உள்ள பாண்டா இல்லத்தில் 2 பனிக்கரடிகள் உற்சாகமாக விளையாடி வருகின்றன. ஜினிங் நகரில் அமைந்துள்ள இந்த பாண்டா பாதுகாப்பு இல்லத்தில் 4 வயதுடைய 2 பாண்டா கரடிகள் அங்குள்ள பனிப்பூங்காவில் சுற்றித் திரிகின்றன. இவை மரக்கிளைகளில் ஏறுவது, சறுக்கி விளையாடுவது போன்றவற்றில் ஈடுபடுவது உற்சாகம் அளிப்பதாக அங்குள்ள ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலின் தென்மேற்கில் நிலை கொண்டுள்ள நிவர் புயல் அதிதீவிர புயலாக மாறி மாமல்லபுரம் காரைக்கால் இடையே நாளை கரையை கடக்கும். வானிலை மையம் அறிவிப்பு. புயலால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. செங்கல்பட்டு, விழுப்புரம், தஞ்சை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் பேருந்து ரயில் சேவைகள் ரத்து. புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். தமிழகம் உள்ளிட்ட 3 மாநில முதலமைச்சர்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். கொரோனா தடுப்பூசி தயாரானதும் அதனை விநியோகிப்பது குறித்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் இன்று ஆலோசனை. சர்வதேச முதலீட்டு மையமாக இந்தியாவை உருவாக்க பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். மசூதிகளில் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு முன்பு தீவிரவாதத்திற்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும். பங்களாதேஷ் அரசு அறிவுறுத்தல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை podigai.ddnews@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.